இந்த ஃபிட் தான் நம்ம இந்த ரீசார்ஜ் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து இது எப்படி பண்ணியிருக்கோம்னா, நல்லா ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோண்டி இந்த போர் அந்த மெயின் பைப்புன்னு சொல்லுவாங்க அந்த சென்டர் பைப்பை வந்து 6 அடி நல்லா தோண்டி அது கீழே வந்து ஒரு கான்கிரீட் போட்டு அந்த பைப்பை வந்து அந்த பூமியோட கான்கிரீட் போட்டுட்டோம் ஒரு கான்கிரீட். அதுக்கப்புறம் இதில் துளைகள் நிறைய போட்டிருக்கிறோம். இந்த துளைகள் போட்டு இந்த வலை இருக்குது, இந்த வலையை சுற்றி கட்டி கம்பி வச்சு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் கீழே குண்டுக்கல், அப்புறம் ஜல்லி, அப்புறம் சின்ன ஜல்லி எல்லாமே கொஞ்சம் லேயர் லேயராக போட்டு இந்த மேலே வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு. இப்போது இந்த மழை தண்ணியெல்லாம் நம்ம வந்து விழுகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம். இந்த சுற்றி இருக்கிற மழை தண்ணியெலாம் விழுகிற மாதிரி அங்கங்கே பள்ளம் தோண்டி இந்த பைப்பு வச்சு விட்ருக்கோம். இந்த மழை தண்ணியெலாம் உள்ளே போகும்போது இது ஃபில்டர் ஆகி உள்ளே பூமியில் இறங்குது. இதில் எப்படி இந்த பைப்பு மூலமாக அந்த போருக்குள்ளே இறங்குது, 200 அடி போருக்குள்ளே இறங்குது. ஸோ இதனால் நம்ம மழை டைமில் பார்த்தோம்னா இந்த தண்ணி நல்லா மேல்மட்டம் வரையும் வந்துடும். ஸோ இதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த கிணத்துல புதுசாக எங்களுக்கு ஊற்று கிடைக்குது. இந்த கிணறு வந்து சீக்கிரம் நிரம்ப ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இந்த அமைப்பு எங்களுக்கு ரொம்பவே பயன்படுது. 2020 முழுமையாக இயற்கை விவசாயம் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி யார் எப்படி செஞ்சாங்க நம்மளுக்கு தெரியல. நம்ம 2018 ஒரு வாட்டி கடலை வேர்க்கடலை போட்டு எடுத்தோம், இயற்கையாக பண்ணோம். அப்புறம் 2020 தொடர்ந்து க்ராப் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக மரங்கள் வச்சது, மரங்கள் வச்சதுலேருந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தோம், வந்து வருவோம் போவோம் அப்படி இருந்தது. மரம் வச்சதுலேருந்து தொடர்ந்து இது விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த கொரோனா டைம் ரொம்ப சாதகமாக இருந்தது அந்த டைம். ஸோ அதிலிருந்து அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். போன வருஷம் சந்தனம் வச்சோம், அப்படி ஒரு 500 சந்தனத்தை வச்சுருக்குறோம். அது ஒரு காடு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம், அது அந்த பக்கம் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து மல்டி கிராப்பில் தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மோனோ கிராப் போகக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா விதமான பழ மரங்களும் உள்ளே வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்குறோம். அது போக டிம்பர் மரங்களும் உள்ளே வச்சுருக்குறோம். மேஜராக தென்னையும் இருக்குது, 100 தென்னை கிட்ட வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இடத்துக்கான சூழல் வந்து தென்னைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா சப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, TDS 2000 கிட்டே இருக்கும். அதுக்கு நல்ல வர கிராப்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து தென்னை தான் இங்கே. ஏன்னா 2000 TDS-ஐ தாங்கி வளரக்கூடிய முதன்மை பயிர் வந்து தென்னை தான் இருக்குது.
டேஸ்டா இருக்குங்க. இது பழம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது காய் ரொம்ப வர்றதில்ல. இப்போ அந்த கொஞ்சம் கவாத்து இப்போ இலையெல்லாம் ஊத்து விட்டுருக்கு. இனிமேல் தான் மலையில தான் கொஞ்சம் தழுத்து வரும். ஆனால் காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டான் அவ்வளோ அருமையான ஒரு காய் இருக்குது. இந்த பூனா ரெட்டுன்னு வெரைட்டி. இன்னொன்று அதோடைய அந்த செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்குது. இந்த காயோடைய அந்த ரொம்ப நாள் அது அப்படியே இருக்கும், அந்த பழமாகவே இருக்கும், உடனே கெட்டு போகாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இந்த ரகம் நம்ம மண்ணுக்கு ஓரளவு சூட்டபுளாக இருக்குது. இது ஃபுல்லாவே கொய்யா தான் இருக்குதுமா. கொய்யாக்கு உடையில இப்பதான் இந்த தென்னை கொஞ்சம் வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் கொஞ்சம் தென்னை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கொய்யா எல்லாமே இந்த லக் 49 சொல்றாங்க. கொய்யா இது கொஞ்சம் காய் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே நேரத்துல அதோடைய பார்க்க அந்த தோல் வந்து ரொம்ப லேசா இருக்கும். சாப்பிடவும் நல்லா இனிப்பா இருக்கும். வெள்ளை கொய்யா தான், ஆனால் நல்ல இனிப்பு நல்லா இருக்கும் அது. இப்போ இது ப்ரூனிங் பண்ணணும் இந்த வருஷம். இந்த கவாத்து இந்த மலைக்கு முன்னாடி இன்னும் பண்ணலை. இப்போ இந்த வாரத்தில் பண்ணிடுவோம். ப்ரூனிங் பண்ணால் தான் இப்போ அடுத்த மலைக்குள்ளே நம்மளுக்கு நிறைய பக்கக்கிளைகள் அடித்து நல்லா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் மூடாக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு நல்லாவே இந்த கொள்ளு பயிர் இந்த பூமியை நல்லா மூடி இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், நேரடியாக சூரிய ஒளியே கீழே படாது. மற்ற களைகளும் ஓரளவு நம்மளுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம இது களையை எடுக்கலை, அப்படியே இது ஒரு உரமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு இதை நம்ம போட்டு வச்சுருக்குறோம். ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்காகவும் தண்ணியை நல்லா பிடிச்சி பூமியில் வைக்கிறதுக்காகவும் இந்த அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அது போக இந்த மைக்ரோ கிளைமேட்டும் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். ஏன்னா மண்ணில் நேரடியாக சூரிய ஒளி விழாதனால நுண்ணுயிருக்கான அந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மூடாக்கு பல விதத்தில் நம்மளுக்கு பயன்பெறுது. இதில் இன்னொன்று இது இந்த லெகுமினஸ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பருப்பு வகை பயிர்னால இதில் இருக்க அந்த வேர் முடிச்சுகளில் வந்து அந்த நல்ல ரைசோவியம் சொல்லிட்டு அந்த பாக்டீரியா இருக்குது. ஸோ அதுவும் காற்றில் இருக்க நைட்ரஜன் எடுத்து இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு இதுவாக கொடுக்குது. இதுலேருந்து மற்ற பயிர்களும் அந்த நைட்ரஜன் எடுத்துக்குது. ஸோ இது ஒரு செலவில்லா ஒரு உரம் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இது ஒரு உங்களுக்கு நல்லாவே கவர் ஆயிடும். நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நம்ம இடங்களில் மொத்தம் இந்த பழமரங்களுக்கு உடையில எல்லா இடத்துலையும் இது போட்டிருக்கோம். இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு விருப்பத்தில் இருக்கோம். ஆனால் முதல்ல வந்தோடனே முதல்ல நிறைய பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, முதல்ல அந்த மண் வந்து தன்மை மாறி இருக்காது. இதுக்கு முன்னாடி வேற மாதிரி விவசாயம் செயற்கை விவசாயம் செய்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு அந்த மண் வந்து அந்த கெமிக்கல் கண்டென்ட் வந்து அந்த மண்ணில் இருக்கும். ஸோ முதல்ல அதை மாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடு நம்ம செஞ்சு ஆகணும். அப்போ தான் நம்ம முதல்ல உள்ளே வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதில் நல்ல ஒரு அந்த மண் மாற்றினா தான் நம்மளுக்கு அந்த பயிரோடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். நம்ம எந்த பயிர் விருப்பப்பட்டு செய்கிறோமோ அது நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த தக்கப்பூண்டு விதைச்சிட்டோம். நம்ம மண்ணில் வந்து எந்த செடியை வைக்கிறதுக்கு முன்னாடியும், நீங்கள் மரங்கள் வைச்சாலும் சரி இல்லை வேறு ஏதாவது 3 மாத பயிர்கள் போனாலும் சரி, அந்த மண்ணை அந்த மண்ணுக்கு தேவையான ஊட்டம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல செய்தது வந்து தக்கப்பூண்டு. இந்த பலதானிய விதைப்புன்னு சொல்லுவாங்க. பலதானிய விதைப்பு வந்து எல்லா விதமான பயிர்களையும் விதைகள் வாங்கி விதைச்சி நம்ம பண்ணுறது. நம்ம வந்து தக்கப்பூண்டு தான் விதைச்சோம். ஆனால் தக்கப்பூண்டுமே நல்லாவே நம்மளுக்கு வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா நம்ம தக்கப்பூண்டு நல்லா விதைச்சிட்டு ஒரு 50 நாள் கழித்து மறுபடியும் மடக்கி உழும் போது அந்த மண்ணுடைய அந்த தன்மையே மாறுது. இன்னொன்று, தக்கப்பூண்டு வந்து இந்த மண்ணில் இருக்க உப்புத்தன்மையை எடுத்துரும் அப்படின்னு நம்மளோட ஐயாவே சொல்லியிருக்காங்க. இந்த சுனாமி டைமில் அந்த கடலூரில் வந்து கடல்கள்லாம் வந்த உடனே எல்லாருமே அந்த தக்கப்பூண்டு வச்சு தான் அந்த மண்ணை மாத்துனதா நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே எங்களுக்குமே அந்த தண்ணி கொஞ்சம் உப்பு தன்மையாக இருந்ததுனால நம்ம தக்கப்பூண்டே வேச்சு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் முதல்ல மண்ணை மாற்றுறதுக்கான முயற்சியை செஞ்சோம். இப்போ தக்கப்பூண்டு வேச்சோன்னா மண் ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த பயிரும் செய்யும் போது அதோடைய விளைச்சல் நம்மளுக்கு நல்லா இருக்குது. அந்த நோய் இல்லாமல் மண் கொஞ்சம் ஊட்டமாக மாறுது. அது மெயினாக அந்த பயோமாஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். நுண்ணுயிருக்கு தேவையான பயோமாஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு மண்ணை வந்து மாற்றுறதுக்கான முயற்சியை ஈடுபடணும். அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை ரொம்பவே அதிகம். இங்கே நம்ம ஏரியா ரொம்ப ட்ரையான பகுதி. இங்கே நீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே ஒரு 7-8 போர் வச்சுருப்பாங்க. நம்ம இடத்துல போரே போடலை.
எல்லாருமே முதல்ல இடம் வாங்கினோடனே போர் போடுங்க, ரெண்டு போர் போடுங்க, மூணு போர் போடுங்கனாங்க. நாங்கள் முதல்ல போர் போடலை. எனக்கு வந்து நிலத்துக்கு உள்ளேருந்து தண்ணி எடுக்க எனக்கு மனசு வரலை. ஏன்னா நம்மளுக்கு கிணறு இருக்குது, அந்த கிணறை எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், பண்ணைக்கூட்டை வெட்டிட்டோம். முதல்ல வந்தோடனே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி இலவசமாகவே பண்ணைக்கூட்டை ஒரு அரை ஏக்கரில் போட்டுட்டோம். ஸோ மழை இருக்கிறப்போ அந்த பண்ணைக்கூட்டை எப்பவுமே தண்ணி இருக்கும். அது ஒரு நம்மளுக்கு ஒரு தண்ணியை சேகர நம்மளுக்கு நிலத்தடி நீரை உயர்த்ததுக்கான ஒரு உதவியாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம சுற்றி ட்ரெஞ்ச் எடுத்து வரப்பில் வந்து குழி எடுத்து வரப்பை அமைச்சிருக்கோம். சுற்றியுமே நம்ம 7 ஏக்கர் இடத்தையும் வந்து சுற்றி குழி எடுத்துட்டோம். அந்த குழி எடுத்து வரப்பு அமைக்கும் போது வரப்பு நல்ல உயரமான வரப்பாக நம்மளுக்கு வந்துடுது, ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது. இன்னொன்று அந்த குழியில் வந்து மழைநீர் சேகரமாகுது, எல்லா மழையும் வந்து அதுவே ஒரு சின்ன பண்ணைக்கூட்டம் மாதிரி அமைஞ்சிருது. இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் நிலத்துக்கு உள்ள வரப்பு எடுக்க முடியுதோ, இப்போ நீங்கள் மரம் வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மேட்டில் மரம் வைங்க, வரப்பு எடுங்க, மேடாக்குங்க, அந்த குழியில் நீர் வந்து சேகரமாகவும் மேட்டில் வந்து மரம் வச்சிங்கன்னா மரமும் வந்து மழையில் வந்து உங்களுக்கு வேறு நோய் அந்த அழுகல்லாம் வராது. இன்னொன்று வந்து அந்த தண்ணியும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பூமிக்குள்ளே நேரடியாக இறங்குது. ஸோ இந்த குழி எடுத்து நம்ம பண்ணும் போது நேரடியாக உள்ள சேகரமாகும் போது உங்களுடைய ரீசார்ஜ் தானாகவே கிணறுடைய ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து ஒரு மழை பெஞ்சு ஒரு 2-3 மாதம் கழித்து கிணறு நிரம்பும், இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் 2-3 மலைக்கே கிணறு வந்து மேலே வந்துடுது. ஸோ அந்த அளவு வந்து இது நல்லாவே வேலை செய்யுது. ஸோ நீர் வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்தது நம்ம இடத்துல. ஸோ அதுவும் நம்ம வந்து எந்த ஒரு போர் போடாமல் மாற்றிருக்கோம், அதுதான் ஒரு முக்கியமான இது. நம்ம வந்து போரே போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். முடிஞ்ச அளவு இந்த கிணறு மட்டுமே வச்சு பாசனம் பண்ணணும், ஏன்னா அதுதான் நம்ம பாரம்பரிய முறை, கிணறு பாசனம் தான். ஸோ அதுவே நம்ம பண்ணணும். தேவையில்லாமல் பூமியை வந்து தோண்டக்கூடாது. தண்ணி வந்து மேலே இருக்க தண்ணியை உள்ளே அனுப்பணுமே தவிர கீழே இருந்து தண்ணியை மேலே எடுக்கக்கூடாது, அதாவது போர் மூலமாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் தான் அது செஞ்சோம். இது நல்லாவே நம்மளுக்கு வேலை செஞ்சுருக்கு. ஸோ நீரும் ஓரளவு நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம். மூணாவது இந்த வேலி அமைக்கிறது. எல்லாருமே உடனே வேலி போட்டுருங்க, 7 ஏக்கருக்கும் நீங்கள் வந்து கம்பி வேலி போடுங்க இப்படி தான் சொன்னாங்க. அது நம்ம எஸ்டிமேட் போடும்போது அது பல லட்சங்கள் ஆகுது, 3-4 லட்சங்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுவும் பண்ணலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முதல்ல முள்ளை தான் வெட்டி பக்கத்தில் கிடைக்கிற இந்த உடமரங்கள் இந்த முள் மரங்களுடைய முள்ளை வெட்டி முதல்ல முள் வேலி அமைச்சோம். அதுக்கப்புறம் வேலி ஓரமாக நம்ம உயிர் வேலி அமைச்சிருக்கோம். ஓரளவு உயிர் வேலி மரங்களை எல்லா விதமான நாட்டு மரங்களையும் நாங்கள் வேலி ஓரமாக வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து நம்ம ஒரு உயிர் வேலியாகவும் செயல்படுது. இன்னொன்று, நம்ம செலவு பண்ண வேண்டாம். தேவையில்லாத செலவை குறைச்சிட்டாலே நம்ம இயற்கை வழி வேளாண்மையை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். ஸோ எப்படி எப்படிலாம் செலவை குறைக்கலான்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். நீங்களும் பல விஷயங்களை செய்து பார்க்கலாம். இது நான் செய்த அனுபவத்திலேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உயிர் வேலி வந்து அமைச்சிருக்கோம், அதில் முள் வேலியும் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுலேயுமே எங்களுக்கு பெரிய செலவு இல்லை, ஒரு 4 லேபர் மட்டும்தான் ஆச்சு. பக்கத்தில் கிடைக்க இலவசமாக கிடைக்கிற முள் வேலியை எடுத்து அடைச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு அடைப்பாகவும் ஆயிடுச்சு, அதே நேரத்தில் மரங்களும் சுற்றி வச்சு விட்டதுனால அந்த கிளைமேட்டை கொண்டு வர முடியுது, உள்ள அந்த மைக்ரோ கிளைமேட்டை கொண்டு வர முடியுது. மரங்கள்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குன்னு ஒரு 2 வருஷத்தை முழுமையாக அது உயிர் வேலி ஃபுல்லாக வந்துடும். ஸோ அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் 4வது வந்து இடுபொருள் செலவு, இதெல்லாம் வெளியே இருந்து நிறைய வாங்குறாங்க, வந்து கண்டிப்பாக வேணும். நம்ம இயற்கை வழி வேளாண்மை போகிறோம் அப்படின்னாலே ஒரு நாட்டு மாடாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2-3 மாடு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா தேவையான உரச்செலவு வந்து நம்ம குறைச்சிரும். நீங்கள் ஒரு டிராக்டர் லோடு வாங்கி இப்போ நீங்கள் அடி உரமாக போடணும்னா ஒரு டிராக்டர் விலை இன்றைக்கி 5000 ரூபா சொல்கிறாங்க. அதோடைய அதாவது அந்த உரத்தை எடுக்கிற கூலி, அந்த டிராக்டர் வாடகை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிராக்டர் 5000 ரூபா ஆகுது. இப்போ அதில்தான் நம்ம செலவு பண்ண வேண்டாம்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாட்டு மாடு வேணும். அது தர இந்த மக்கின அந்த எரு அந்த கோமியத்தை வச்சே நம்ம இந்த 7 ஏக்கர் இல்லை 30 ஏக்கர் வரையும் செய்ய முடியும்னு சுபாஷ் பாலக்கர் சொல்கிறாங்க. ஒரு நாட்டு மாடை வச்சு நீங்கள் 30 ஏக்கர் இடத்த வந்து இயற்கை வழி வேளாண்மை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம 7 ஏக்கர் ரொம்ப அருமையாக பண்ணுறோம், அதனால் ஒரு மாடு வந்து கண்டிப்பாக வேணும். இது நீங்கள் ஒரு முதலீடாக நினச்சிக்கோங்க, இது ரொம்ப செலவு பண்ணி வாங்க வேண்டாம். ரொம்ப சாதாரண நாட்டு மாடு, 10,000-20,000 ரூபாய்க்குள்ளே கூட நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒரு மாடு வாங்கி உங்கள் தோட்டத்தில் வச்சுக்கோங்க. இதில் கிடைக்கிற அந்த சாணம் கோமியம் தான் உங்களுடைய மண்ணை மாற்றுறதுக்கான வேலைகளை வேகமாக செய்யுது. நீங்கள் மற்றபடி வேற வெளியே இருந்து கொண்டு வந்து எல்லாமே போடலாம், ஆனால் அதில் ரொம்ப சீக்கிரம் மாறாது மண். நீங்கள் உங்களுடைய
உள்ளே இருக்க கால்நடையை வச்சே நீங்கள் மாற்ற முயற்சி செய்தால் மட்டும்தான் இது வேகமாக மாறுது. ஏன்னா எல்லாமே உள்ளே இருந்தே நம்ம வெளியே எந்த ஒரு நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு இடுபொருளும் வாங்க போகிறதில்ல. முழுக்க நம்மகிட்ட கிடைக்கிற புள்ளியும் தட்டையும் எடுத்து மாட்டுக்கு போடுறோம். மாடு நம்மளுக்கு சாணம் கோமியம் கொடுக்குது, அதையும் மறுபடியும் நம்ம நிலத்துக்கு போடுறோம். இப்படி நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய மண்ணுடைய மாற்றம் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து மண்ணை மாற்றி ஆகணும், நீரை மாற்றி ஆகணும், வேணும். அது போக இந்த மாதிரி ஒரு இடுபொருள் செலவை குறைக்கணும். இந்த நாள் இல்லாமல் நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவு முதலீடை குறைக்கணும். அது போக நாங்கள் மரங்கள் சார்ந்த விவசாயம் செய்கிறோம். முக்கியமாக இந்த மரங்கள் சார்ந்த விவசாயம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, இந்த மரங்களே வந்து உங்களுக்கு தேவையான இலைதள குப்பைகளை, மண்ணுக்கு தேவையான குப்பைகளை கொடுக்குது. வளர வளர இந்த இலைதலை குப்பையை சேர்ந்து மண்ணுக்கு ஒரு மூடாக்கம் மாதிரி ஆயிடுது. அதனால மண்ணுடைய வளமும் நல்லா மேம்படுது. இந்த மரம் நடுத்தரமான ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள பலன் தரக்கூடிய மரங்கள் வச்சிருக்கோம். 20 வருஷம் பலன் தரக்கூடிய நீண்ட கால மரங்களும் வச்சிருக்கோம். ஸோ மரங்களையும் நம்ம ஒரு 60% விவசாயத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கு விவசாயம் செய்கிறது கொஞ்சம் எளிமையாகுது. ஏன்னா நீங்கள் மரங்களுக்கு ஒரு சொட்டு நீர் பாய்ச்சினா போதும், அது பாட்டு தானாக வளர்ந்துடும். இதுக்கு ரொம்ப நீங்கள் மெனக்கிட வேண்டாம். மீதி இடத்த வந்து நம்ம பயிர் வைக்க, நம்ம உணவு தேவைக்காக நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் காய்கறி கடலை எது வேணாலும் மற்ற பயிர்கள் வந்து அந்த மீதி 40% இடத்துல பண்ணியிருக்கலாம். நாங்கள் இப்போ அப்படி தான் பிரிச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட 7 ஏக்கரில் 2 ஏக்கர் முழுமையாக பயிருக்குன்னு ஒதுக்கிட்டோம். மீதி 5 ஏக்கர் பார்த்திங்கன்னா 4.5 ஏக்கர் வந்து நம்ம மரங்களுக்கு தான் ஒதுக்கியிருக்கோம். ஏன்னா மரங்கள்லேருந்தும் நம்மளுக்கு நிறைய விதமான இன்டைரக்ட் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. நேரடியாக அதை பழ மரங்கள் வச்சுன்னா பழங்கள் கிடைக்கும். அது போக மற்ற இலைதலை குப்பை, மண்ணுக்கு தேவையான ஊட்டமும் மரங்கள்லேருந்து வருது. ஸோ அதனால் மரங்கள் நாங்கள் நிறைய வச்சுருக்குறோம். இதையும் நீங்கள் முயற்சி செய்யலாம். நம்மளை உணவுக்கு தேவையான இடத்த தனியாக பிரிச்சுட்டு மற்ற இடங்களில் மரங்கள் கண்டிப்பாக வேலியோர மரங்கள் முதல்ல வச்சுருங்க. வேலியோரங்கள் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள மரங்களை நீங்கள் அடர்த்தியாக கொண்டு வருங்க. முதல்ல நல்ல இடைவெளி விட்டு வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து அந்த இடைவெளி இருக்கிற நடுவில் வந்து மற்ற மரங்களை வைங்க. ஸோ இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது அந்த இயற்கை விவசாயத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். இது என்னுடைய அனுபவம். இது கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்க.